நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு யூபிஎஸ்சி தமிழ். யூபிஎஸ்சி 2023 ஆண்டுக்கான இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் இந்த தேர்வுக்கான நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். நீங்கள் இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க, இன்ஜினியரிங் சார்ந்த ஒரு வேலைக்கு வந்து போகணும், அதுவுமே யூபிஎஸ்சி கீழே வந்து நீங்கள் போகணும் அப்படின்னா நீங்கள் இந்த எக்ஸாம் வந்து கண்டிப்பாக எழுதலாம். இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல பவர்ஃபுல்லான பல செக்டாரில் உங்களால் ஒர்க் பண்ண முடியும். பவர் செக்டார், டெலிகம்யூனிகேஷன்ஸ், டிஃபென்ஸ் சர்வீஸ் ஆஃப் இன்ஜினியரிங் சொல்லக்கூடிய அந்த செக்டாரில், அதுக்கடுத்து சென்ட்ரல் இன்ஜினியரிங் சர்வீஸ்ன்னு சொல்லக்கூடிய நிறைய பதவிகள் உங்களால் இந்த எக்ஸாம் எழுதுறது மூலியமாக உங்களால் வந்து போக முடியும். எப்படி ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த வேலைகளுக்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட பவர் அப்படிங்கிறது இருக்கோ, அதே மாதிரி இவங்களுக்குமே நிறைய பவர் அப்படிங்கிறது இருக்குது. முக்கியமான இன்ஜினியர்ஸாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து இவங்க தான் இருப்பாங்க. ஒரு பெரிய ஒரு பில்டிங் கட்டுறாங்க அப்படின்னா அந்த பில்டிங்க்கு ஒரு அடுக்கு மாடி கட்டணம் கட்டுறாங்க அப்படின்னா அதுக்கான அனுமதி கொடுக்குறது, பல வேலைகள் இவங்க வந்து பண்ணுவாங்க. நீங்கள் இன்ஜினியரிங் ஃபீல்டில் போய் நாட்டுக்கு நீங்கள் வந்து பணியாற்றணும் அப்படிங்கிறப்போ இந்த எக்ஸாம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். நிறைய ஃபெசிலிட்டி உங்களுக்கு எப்படி ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கு நிறைய ஃபெசிலிட்டி இருக்கோ, அதே மாதிரி இந்த எக்ஸாம் நீங்கள் பாஸ் பண்ணி போனாலும் எல்லாமே வந்துருக்கு. நீங்கள் காலேஜில் நான் இன்ஜினியரிங் வந்து பிடிக்காம தான் படித்தேன், அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஏதோ நான் காலேஜ் படிச்சிட்டேன் அப்படின்னா அப்படி நீங்கள் நினச்சாலுமே கூட உங்களுக்கான இன்ஜினியரிங் நாலேஜ் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இருக்கும். நம்ம வந்து படிச்சிருக்கோம் இல்லையா, ஒரு 4 வருஷம் நீங்கள் வந்து படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு இன்ஜினியரிங்கில் என்னென்ன பாடங்கள் கேட்டாங்களோ அதே தான் உங்களுக்கு இங்கேயுமே வந்து இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் வந்து எழுதுங்க. இந்த எக்ஸாமுக்கு இன்னமே 150 டேஸ் இருக்குது. இந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 19 தான் நடக்குது, அப்படிங்கிறப்ப இன்னமே ஒரு 150 நாள் வந்து இருக்குது. நீங்கள் இப்போ படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கூட கண்டிப்பாக இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஸோ இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம வந்து பார்ப்போம். நீங்கள் யூபிஎஸ்சிக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக அந்த எக்ஸாம் வந்து எழுதுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இன்ஜினியரிங் படிச்சுட்டு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த எக்ஸாம் வந்து சொல்லுங்கள். யூபிஎஸ்சி இந்த எக்ஸாம்லாம் பாஸ் பண்ண முடியாது அப்படின்னு அப்படிலாம் வந்து நினைக்காதீங்க. பிகாஸ் யாருமே பாஸ் பண்ண முடியாதுன்னா அப்போ பாஸ் பண்ணுறவங்களாம் யார், அதனால் அதெல்லாம் நீங்கள் நினைக்காமல் கண்டிப்பாக அந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணுங்கள். ஸோ எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணணும், என்னென்னலாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம நோட்டிஃபிகேஷன் வச்சு வந்து பார்ப்போம். ஸோ முதல்ல வந்து எக்ஸாம் எப்படினா அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க, பேசிக் டீடெயில்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு யூபிஎஸ்சி online.nic.in இந்த வெப்சைட் போய் தான் நம்ம இந்த எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டேட் பார்த்தோம் அப்படின்னா வந்து 14th செப்டம்பர், அதாவது 14th செப்டம்பர் 2022 4 அக்டோபர் 2022 வரைக்கும் உங்களால் அப்ளை பண்ண முடியும். அக்டோபர் 4ஆம் தேதி மாலை 6 மணிக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணிருங்க. ஸோ அதுதான் லாஸ்ட் டேட் வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் வரைக்கும் இருக்காமல் முன்னாடியே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிருங்க. அதே மாதிரி உங்களுக்கான ஹால் டிக்கெட்லாம் வந்து எப்போ கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதாவது எக்ஸாமுக்கு முன்னாடி அந்த பிப்ரவரி 1st வீக்கில் ஹால் டிக்கெட் வந்து வரும் உங்களுக்கு, அதுதான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து எக்ஸாம் சார்ந்த மிச்ச விஷயங்கள் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளி மாணவர்கள் எழுத முடியும், இந்த எக்ஸாமுக்கு வந்து எலிஜிபிள். பட் பிளைண்ட்னஸ், ஃபுல் பிளைண்ட்னஸாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து எழுத முடியாது. முழுதாகவே வந்து முழுமையாக கண் பார்வை குறைபாடு இருக்கவங்க இந்த எக்ஸாம் வந்து 100% பிளைண்ட்னஸ் இருக்கவங்க இந்த எக்ஸாம் வந்து எழுத முடியாது. லோ விஷன் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எழுத முடியும். லோ விஷனாக இருந்தீங்கன்னா ஒரு சில போஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது, நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த எக்ஸாம் வந்து எழுதலாம். இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ்க்கான ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 19 பிப்ரவரி 2023 அன்றைக்கி தான் நடக்குது. 2023 19th பிப்ரவரி ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து நடக்குது, அதை வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வேகன்சி எத்தனை வேகன்சி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 327 வேகன்சி அப்படிங்கிறது இருக்குது, 327 வேகன்சி அப்படிங்கிறது இருக்குது. இதில் 11 வேகன்சி பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன பதவிகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. சிவில் இன்ஜினியரிங் போனீங்க அப்படின்னா என்னென்ன பதவிகள்லாம் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுத்திங்கன்னா என்னென்ன பதவிகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் எடுத்திங்கன்னா என்னென்ன பதவிகள்லாம் இருக்குது இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் பார்த்தோம்னா சென்டர்ஸ் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 2 சென்டர் வந்து இருக்குது, சென்னை அதுக்கடுத்து மதுரை வந்து இருக்குது. ஸோ நியர்பை தமிழ்நாட்டுக்கு நியர்பை அப்படின்னு பார்க்குறப்ப பெங்களூர் நீங்கள் வந்து போட்டுக்கலாம், திருப்பதி நீங்கள் வந்து போட்டுக்கலாம், திருவனந்தபுரம் வந்து போட்டுக்கலாம். ஸோ இந்த சென்டர்லாம் நீங்கள் வந்து போட்டுக்கலாம், ப்ரிலிம்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தமிழ்நாட்டில் 2 சென்டர் மட்டும் தான் இருக்குது, ஒன்று வந்து சென்னை இன்னொன்று மதுரை, 2 சென்டர் தான் தமிழ்நாட்டில் வந்து இருக்குது. ஸோ அதுக்கடுத்து மெயின்ஸ் எக்ஸாம், மெயின்ஸ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சென்னை வந்து சென்னையில் மட்டும்தான் சென்டர் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ நியர்பை வந்து திருவனந்தபுரம் கூட கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து நியர்பை கேரளா கிட்ட இருக்கீங்க அப்படின்னா கூட நீங்கள் திருவனந்தபுரம் போய் நீங்கள் எக்ஸாம் வந்து எழுத முடியும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் அதாவது ஒரு சில சென்டர் மட்டும், சென்னை, தீஸ்பூர், கொல்கட்டா, அதுக்கடுத்து நாக்பூர், இந்த 4 பிளேஸ் மட்டும், சென்னை, தீஸ்பூர், கொல்கட்டா, நாக்பூர், இந்த 4 பிளேஸ் மட்டும் அந்த வேகன்சி அப்படிங்கிறது நிறையா இருக்கும். எத்தனை பேர் போட்டாலும் இந்த சென்டர்லாம் வந்து எழுத முடியும். மிச்ச சென்டர்லாம் வந்து ஃபஸ்ட்டே வந்து ஃபில் ஆயிரும். ஸோ யார் ஃபஸ்ட் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் எல்லாமே வந்து கிடைக்கும். அதனால் உங்களுக்கு ஃபஸ்ட்டே நீங்கள் மதுரையெல்லாம் போடுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடுங்க அப்படிங்கிறத இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. எலிஜிபிலிட்டி கண்டிஷன், எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு இந்தியனாக இருக்கணும். ஸோ அதுக்கடுத்து மற்ற நாடுகள் அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க, மிச்ச கண்ட்ரீஸ்க்கு வந்து எழுத முடியும், அதுக்கு என்னென்ன லிமிட்லாம் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் குறைஞ்சபட்சம் 21 வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 21 இயர்ஸ் அப்படிங்கிறது பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். 1st ஜனவரி 2022 இந்த டேட்டுக்கு அப்புறம் பிறந்தவங்க இந்த எக்ஸாம் வந்து எழுத முடியாது. 1st ஜனவரி 2022 முன்னாடி பிறந்திருந்தால் மட்டும்தான் இந்த எக்ஸாம் வந்து எழுத முடியும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் பொறுத்த வரைக்கும் 30 வயது வரைக்கும் இந்த எக்ஸாம் வந்து எழுதலாம். மேக்ஸிமம் ஏஜ் பார்த்தீங்கன்னா 30 இயர்ஸ் வரைக்கும் இந்த எக்ஸாம் வந்து எழுதலாம். ஸோ அதுக்கான ரிலாக்சேஷன் அப்படிங்கிறது இருக்குது.
ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது கேட்டகரி பொறுத்து ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தோன்னா ரிலாக்ஸேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் இந்த கம்யூனிட்டி சேர்ந்தவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 ஆண்டுகள் வந்து தளர்வு வந்திருக்கு. நீங்கள் வந்து ஓபிசி சார்ந்தவங்களாக இருந்தீங்கன்னா 3 ஆண்டுகள் வரைக்கும் உங்களுக்கு தளர்வு வந்திருக்கு, அதாவது 33 வயது வரைக்கும் நீங்கள் வந்து எழுதலாம். அதே மாதிரி டிஃபென்ஸு இதில் நீங்கள் சேர்ந்து உங்களுக்கு வந்து டிசேபிலிட்டி ஆயிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு வந்து 3 ஆண்டுகள் வரைக்கும் வந்து எழுத முடியும். அதே மாதிரி நீங்கள் எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருக்கீங்க அப்படின்னா இந்த கேஸ் பொறுத்தும் நீங்கள் 5 இயர்ஸ் வந்து உங்களால் வந்து அவைல் பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்து பார்த்தோன்னா இசிஓஸ் எஸ்எஸ்சிஓஸ் மிலிட்ரியிலேருந்து ஸோ 5 ஆண்டுகள் பணி புரிஞ்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் 5 ஆண்டுகள் தளர்வு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. மாற்றுத்திறனாளி மாணவர்கள் அப்ளை பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு 10 ஆண்டுகள் அவங்களுக்கு வந்து தளர்வு வந்திருக்கு. 10 இயர்ஸ் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா நீங்கள் தளர்வுகள் வந்து உங்களால் எடுத்துக்க முடியும். ஸோ அதுக்கடுத்து பார்க்குறப்ப எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அவங்களுக்கான இடஒதுக்கீடும் இதில் வந்து இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கான பெனிஃபிட்ஸும் கிடைக்கும், அந்த சர்டிஃபிகேட் வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கான பெனிஃபிட்டும் கிடைக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ரிலாக்ஸேஷன் வந்து நீங்கள் வந்து கேட்குறீங்க, இப்போ நீங்கள் ஏஜ் ரிலாக்ஸேஷனாக இருந்தாலும் சரி எந்த ரிலாக்ஸேஷன் கேட்டாலுமே உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் வந்து ப்ராப்பராக இருக்கணும் அப்படிங்கிறத இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சர்டிஃபிகேட் வந்து ப்ராப்பராக நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் ஓபிசியாக இருக்கீங்க அப்படின்னாலுமே கூட நான் கிரிமி லேயர் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணணும். ஓபி சர்டிஃபிகேட்னா என்ன, இந்த சர்டிஃபிகேட் வந்து எத்தனை நாள் வேலிடிட்டி எல்லாமே நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதோடைய லிங்க் இங்கே வந்து நான் கொடுக்குறேன், கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். ஓபிசியாக இருந்தீங்கன்னா ஓபி சர்டிஃபிகேட் உங்களுக்கு தேவைப்படும். அதுக்கடுத்து நிறைய டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து முக்கியமானது பார்த்தோம் அப்படின்னா அந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்க்குறப்ப நீங்கள் இன்ஜினியரிங் படிச்சிருந்தீங்க அப்படின்னா போதும், ரெகனைஸ்டு யூனிவர்சிட்டி இல்லைனா காலேஜிலேருந்து நீங்கள் ரெகனைஸ்டு யூனிவர்சிட்டி காலேஜில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா போதும் இந்த எக்ஸாம் எழுத முடியும். வேறு டீட்டெயில்ஸ் இன்னுமே ஒரு சில படிப்புகள்லாம் படிச்சதுனால இந்த எக்ஸாம் எழுத முடியும், அது என்னங்கிறது நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னாலுமே கூட நீங்கள் இந்த எக்ஸாம் வந்து எழுத முடியும். ஆனால் மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுறப்ப நீங்கள் ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணி மெயின்ஸ் எக்ஸாம் போகிறப்ப உங்களுடைய சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் டேஃப் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும், டீட்டெயில்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும், அப்போது நீங்கள் அதை வந்து கொடுக்கணும். ஃபீஸ் இந்த எக்ஸாமுக்கான ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா என்ன கேட்டகரியாக இருந்தாலும் உங்களுக்கு ஃபீஸ் வந்து கிடையாது. அதே மாதிரி எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு ஃபீஸ் வந்து கிடையாது, பிடபிள்யூபிடி மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கும் ஃபீஸ் அப்படிங்கிறது கிடையாது. இது அல்லாத பெண்கள் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் அதுக்கடுத்து பிடபிள்யூபிடி இவங்க அல்லாத எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 200 ரூபாய் அப்படிங்கிறது ஃபீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 200 ரூபீஸ் நீங்கள் பே பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். ஸோ அதுக்கடுத்து இவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா வந்து ஸோ ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் எல்லா ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் என்ன கேட்டகரியாக இருந்தாலும் அவங்களுக்கு ஃபீஸ் கிடையாது. அதே மாதிரி எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது. அதே மாதிரி ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டாக இருந்தாலும் அவங்களுக்குமே வந்து ஃபீஸ் எக்ஸெப்ஷன் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஹவு டு அப்ளை, நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி ஆன்லைன் .nic.in அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வெப்சைட் போய் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். யூபிஎஸ்சி ஆன்லைன் .nic.in இந்த வெப்சைட் போனீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும், நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அதுக்கடுத்து பார்த்தோன்னா நான் ஆல்ரெடி சொன்னபடி எக்ஸாம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் 4 அக்டோபர் 2022 ஈவினிங் 6 மணிக்குள்ள நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த எக்ஸாம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிடணும். அதுக்கடுத்து நிறையா ஃபார்ம்ஸ் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பிளானிங் ஆஃப் எக்ஸாமினேஷன், எக்ஸாம் வந்து எப்படி நடக்கும், எத்தனை ஸ்டேஜ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா 3 ஸ்டேஜஸில் வந்து நடக்கும். ஒன்று வந்து ப்ரிலிம்ஸ் எக்ஸாம், இன்னொன்று வந்து மெயின்ஸ் எக்ஸாம், இன்னொன்று இன்டர்வியூ. 3 ஸ்டேஜஸில் இது வந்து நடக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் உங்களுக்கு 2 பேப்பர் வந்து இருக்கும், பேப்பர் 1 200 மார்க்குக்கு இருக்கும், பேப்பர் 2 வந்து பார்த்திங்கன்னா 300 மார்க்குக்கு வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸுக்கு எத்தனை பேர் எடுப்பாங்க, ப்ரிலிம்ஸ்லேருந்து எத்தனை பேர் எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் வேகன்சிலேருந்து 6 to 7 times வந்து எடுப்பாங்க அப்படிங்கிறத இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது மெயின்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிலிம்ஸ் எக்ஸாமிலேருந்து 6 to 7 times இருக்கவங்கள வந்து இந்த மெயின்ஸ் எக்ஸாமுக்கு வந்து எடுப்போம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கிங் அப்படிங்கிறது இருக்குது. ப்ரிலிம்ஸில் நீங்கள் ஏதாச்சும் தவறு கொஸ்டின்ஸும் தவறாக போட்டிங்க அப்படின்னா வந்து 3/1 பகுதி கொஸ்டின் வந்து உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் வந்து டிடெக்ட் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு தெரியாத கேள்வியை நீங்கள் பிளாங்காகவே விட்டுட்டீங்க, நீங்கள் அட்டன் பண்ணலை அப்படின்னா அதுக்கு மார்க் வந்து பெனால்ட்டி மார்க் வந்து கிடையாது, அதுக்கு பெனால்ட்டி மார்க் வந்து கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் தவறு ஆன்சர் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு பெனால்ட்டி மார்க் அப்படிங்கிறது கொடுப்போம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மெயின்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 2 பேப்பர் வந்து இருக்கும், பேப்பர் 1 பேப்பர் 2 அப்படிங்கிறது இருக்கும். மெயின்ஸ் எக்ஸாம் வந்து 3 மணி நேரம் வந்து நடக்கும். மெயின்ஸ் எக்ஸாமில் ஒரு பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா 300 மார்க்கு, 2 பேப்பர் இருக்கிறதுனால 600 மார்க்குக்கு மெயின்ஸ் எக்ஸாம் வந்து நடக்கும். இறுதியாக இன்டர்வியூ பர்சனாலிட்டி டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் 200 மார்க்குக்கு இன்டர்வியூ அப்படிங்கிறது நடக்கும் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தோன்னா ஃபைனல் ரேங்கிங்க்கு மார்க் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் வாங்குற மார்க்கு, மெயின்ஸ் எக்ஸாமில் வாங்குற மார்க்கு, அதுக்கடுத்து இன்டர்வியூவில் வாங்குற மார்க்கு, 3 மார்க்குமே எடுத்துக்கோங்க அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ப்ரிலிம்ஸில் நீங்கள் வாங்குற மார்க் எடுத்துக்கோங்க, மெயின்ஸில் வாங்குற மார்க்கும் எடுத்துக்கோங்க, அதுக்கடுத்து இன்டர்வியூவில் நீங்கள் வாங்குற மார்க்கையுமே என்ன பண்ணுவாங்கன்னா ஃபைனல் ரேங்கிங் வந்து எடுத்துக்கோங்க.
கன்வென்ஷனல் கொஸ்டின் பேப்பர் மெயின்ஸ் எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கிறது ஒன்லி இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும். ஆன்சரும் நீங்கள் இங்கிலீஷில் தான் வந்து கொடுக்குற மாதிரி வந்து இருக்கும். இந்த கொஸ்டினும் இங்கிலீஷில் தான் இருக்கும், ஆன்சரும் நீங்கள் இங்கிலீஷில் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். முதல்ல ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் பார்க்கலாம். நான் இப்போ சொன்னபடி ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் ரெண்டு பேப்பர் அப்படிங்கிறது வந்து இருக்கும். ரெண்டு பேப்பரில் ஃபஸ்ட்டு பேப்பர் அதாவது ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஆப்டிடியூட் அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து பொது. நீங்கள் வந்து என்ன இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து எல்லாருக்குமே வந்து இந்த பேப்பர் வந்து பொது, ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஆப்டிடியூட் அப்படிங்கிறது வந்து பொதோ. அடுத்து இருக்கக்கூடிய பேப்பர் நீங்கள் வந்து சிவில் இன்ஜினியரிங் எடுக்கிறீங்க அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங் வந்து நீங்கள் மதியம் வந்து நீங்கள் டெக்னிக்கல் பேப்பர் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். சப்போஸ் நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். சப்போஸ் நீங்கள் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் வந்து நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த பேப்பர் வந்து நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும். ஜென்ரல் ஸ்டடீஸ் அதுக்கடுத்து இன்ஜினியரிங் ஆப்டிடியூட் அப்படிங்கிறது 2 மணி நேரம் நடக்கும், 200 மார்க்குக்கு நடக்கும். இது எல்லாருக்குமே வந்து காமன். அதுக்கடுத்து இருக்கக்கூடிய இந்த பேப்பர் பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து நெக்ஸ்ட் எடுக்கக்கூடிய பேப்பர் மதியம் நடக்கக்கூடிய பேப்பர் வந்து உங்களுக்கு 3 மணி நேரம் நடக்கும், 300 மார்க்கு. இந்த பேப்பர் வந்து நீங்கள் என்ன இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் எடுக்கிறீங்களோ அது வந்து நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். டோட்டலாக ப்ரிலிம்ஸ் பார்த்தீங்கன்னா 500 மார்க்குக்கு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து நடக்கும். ஸோ அதுக்கடுத்து மெயின் ஸ்டேஜ். மெயின்ஸ் எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா 2 பேப்பர் வந்து இருக்கும். மெயின்ஸ் எக்ஸாமில் 2 பேப்பர் இருக்கும். ஜென்ரலான பேப்பர்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் என்ன இன்ஜினியரிங் வந்து நீங்கள் எடுக்கிறீங்க சப்ஜெக்ட் எடுக்கிறீங்களோ அந்த பேப்பர் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். நீங்கள் சிவில் இன்ஜினியரிங் எடுக்கிறீங்க அப்படின்னா வந்து சிவில் இன்ஜினியரிங் பேப்பர் 1, சிவில் இன்ஜினியரிங் பேப்பர் 2 ரெண்டுமே நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு பேப்பருமே 3 மணி நேரம் டைம் வந்து நடக்கும். ஒரு பேப்பருக்கு 300 மார்க்கு, 2 பேப்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 600 மார்க்கு இது நடக்கும். நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுக்கிறீங்க அப்படின்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுப்பீங்க. சப்போஸ் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்னா அந்த பேப்பர் உங்களுக்கு வந்து இருக்கும். எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்னா அந்த பேப்பர் வந்து நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். பர்சனாலிட்டி டெஸ்ட் இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் 200 மார்க்குக்கு இன்டர்வியூ அப்படிங்கிறது வந்து நடக்கும். அது வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து லோ விஷன் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, சப்போஸ் உங்களுக்கான பார்வைத்திறன் அப்படிங்கிறது கம்மியாக இருக்குது, லோ விஷனாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கிரைப் வந்து உங்களுக்கு வந்து வச்சுக்க முடியும். உங்களுக்கான உதவியாளர் வந்து நீங்களே யாரை நீங்கள் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு நீங்களே சொல்ல முடியும். அதுக்கான ப்ரொவிஷன் வந்து இருக்குது. அதுக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரிலிம்ஸில் நீங்கள் மென்ஷன் பண்ணிடணும். இந்த எக்ஸாம் நீங்கள் அப்ளை பண்ணுறப்பயே அவங்களுடைய ஆதார் கார்டு அதெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்கிரைப் வந்து நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம். ஓன் ஸ்கிரைப் வந்து நீங்கள் வந்து வச்சுக்கலாம். அதை தான் இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து லோ விஷன் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, நீங்கள் ஒரு ஸ்கிரைப் கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 20 மினிட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. 1 மணி நேரத்துக்கு எக்ஸ்ட்ரா 20 மினிட்ஸ் அப்படிங்கிறது இங்கே வந்து கொடுப்பாங்க. இப்போ 2 மணி நேரம் எக்ஸாம் நடக்குதுன்னா உங்களுக்கு 2 மணி நேரம் 40 நிமிஷம் அப்படிங்கிறது நடக்கும். 40 நிமிஷம் லோ விஷன் ஸ்டூடெண்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா டைம் வந்து கொடுக்குறாங்க. அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு கொடுக்கல அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக கேளுங்க. நீங்கள் யூபிஎஸ்சி எக்ஸாமில் என்ன எக்ஸாம் எழுதினாலுமே கூட உங்களுக்கு கண்டிப்பாக கேட்பாங்க. யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தனியாகவே யூபிஎஸ்சியிலேருந்து ஒரு மெம்பர் வருவார், அவர் வந்து உங்கள்கிட்ட வந்து கேட்பார். நான் ஒருத்தவங்களுக்கு ஸ்கிரைபாக எழுதி கொடுத்த கூட எங்கள்கிட்ட வந்து கேட்டாங்க அந்த மாதிரி உங்களுக்கு உண்மையிலே அந்த எக்ஸ்ட்ரா டைம் வந்து கொடுத்தாங்களா, 20 மினிட்ஸ் கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து கேட்டாங்க. யூபிஎஸ்சி அங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபே வந்து கேட்டாங்க. உங்களுக்கு கொடுக்கல அப்படிங்கிறப்போ நீங்கள் சொல்லி அதை வந்து நீங்கள் அவைல் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தனியாக தான் சென்டர், யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் தனியான ஒரு சென்டர் தான் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு வந்து போடுவாங்க. பட் இந்த எக்ஸாமுக்கு எப்படின்னு தெரியல. சப்போஸ் உங்களுக்கு டைம் கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க. அதுக்கடுத்து சிலபஸ் பார்த்த வரைக்கும் ஜென்ரல் ஸ்டடீஸ் அதுக்கடுத்து இன்ஜினியரிங் ஆப்டிடியூட் இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு என்ன சிலபஸ் அப்படிங்கிறத இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சிலபஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. கரண்ட் இஷ்யூஸ் ஆஃப் நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் ரிலேட்டிங் டு சோசியல் எக்கனாமிக் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்ஜினியரிங் ஆப்டிடியூட் கவரிங் லாஜிக்கல் ரீசனிங் அண்ட் அனாலிட்டிக்கல் எபிலிட்டி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் நியூமரிக்கல் அனாலிசிஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஜென்ரல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் டிசைன் டிராயிங் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சேஃப்டி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்ட் அண்ட் குவாலிட்டி ப்ராக்டிசஸ் இன் ப்ரொடக்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் மெயின்டெனன்ஸ் ஆஃப் சர்வீசஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பேசிக்ஸ் ஆஃப் எனர்ஜி என்விரான்மெண்ட் கன்சர்வேஷன் என்விரான்மெண்டல் பொல்யூஷன் டீக்ரடேஷன் அதுக்கடுத்து கிளைமேட் சேஞ்ச் என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் இஐஏ அதை பற்றிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பேசிக்ஸ் ஆஃப் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பேசிக்ஸ் ஆஃப் மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜிஸ் ஐசிடி பேஸ்டு டூல்ஸ் அண்ட் தர் அப்ளிகேஷன்ஸ் இன் இன்ஜினியரிங் சக்சஸ் நெட்ஒர்க்கிங் இ கவர்னன்ஸ் டெக்னாலஜி பேஸ்ட் எஜுகேஷன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. கடைசியாக எத்திக்ஸ் வேல்யூஸ் இன் இன்ஜினியரிங் ப்ரொஃபஷன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதுதான் ப்ரிலிம்ஸ்க்கான அந்த சிலபஸ் இன்ஜினியரிங் அது ஜென்ரல் ஸ்டடீஸ் அதுக்கடுத்து இன்ஜினியரிங் ஆப்டிடியூட் அதுக்கான சிலபஸ். இது எல்லாருக்குமே வந்து காமன் சிலபஸ். இது வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து தனியாக நீங்கள் வந்து எழுதுறீங்க, இப்போ வந்து இன்ஜினியரிங் எடுக்கிறீங்க அப்படின்னா வந்து அதுக்கு என்ன சிலபஸ் அப்படிங்கிறத இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ட்ரேடுக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. இன்ஜினியரிங் நீங்கள் சிவில் இன்ஜினியரிங் எடுத்தாலும் சரி, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுக்கிறீங்க அப்படின்னா தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு தனியாக கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் தனியாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்ன ட்ரேடோ அதை வந்து நீங்கள் டீட்டெயிலாக வந்து
நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இந்த பிடிஎஃபோட லிங்க் நம்ம டெலகிராம் சேனலில் நான் வந்து கொடுத்துறேன், அதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பிடிஎஃப் உங்களுக்கு உங்களுக்கு டவுன்லோடிங் ஆயிரும், நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து எழுதுங்க. இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து எழுதுங்க. நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறப்போ இப்போ கூட நீங்கள் சைமல்டேனியஸாக யூபிஎஸ்சி அதுக்குமே ப்ரிப்பரேஷன் பண்ண முடியும். யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் இதுக்குமே கொஞ்சம் டைம் ஒதுக்கி ப்ரிப்பரேஷன் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் வந்து படிங்க. புக்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஸ்டாண்டர்ட் புக்கு தான், இன்ஜினியரிங்க்கு நீங்கள் யூஸ் பண்ண அதே ஸ்டாண்டர்ட் புக்கு இந்த டாபிக் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், அதே புக்கு வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த புக்லாம் இருக்குது அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக நீங்கள் இந்த எக்ஸாம்க்கு வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள், கண்டிப்பாக அந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து கவனம் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.